ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தொழிராஜி. இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயன்றது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஏன் இப்படி சொல்லி வீடியோ ஆரம்பிக்கிறேன்னா, நம்மளை பல பேர்த்துக்கும் இந்த விஷயம் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. நேற்று வந்துட்டு ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு சொல்லும் போது என்ன சொல்லுச்சுன்னா, ஆண்டி நீங்கள் நிறையா வீடியோ போடுறீங்க, எனக்கு உங்கள் வீடியோ பிடிக்கும், அம்மா பார்ப்பாங்க, சித்தி பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நானும் பார்ப்பேன் சிஸ்டர். ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த மந்திரம் சொல்கிறது, சாமி கும்பிட்றது, இதெல்லாம் அந்த ஃபாலோ பண்ணுறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஆனால் எனக்கு வந்து நான் நினைக்கிற விஷயம் நடக்கணும். அப்படி ஏதாவது இருந்தால் ட்ரிக் இருந்தால் சொல்லுங்கள் ஆண்டி. எனக்கு கண்டிப்பாக இது எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கூட யூஸ் ஆகும். நீங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு நேற்று அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது நான் ஏற்கனவே நான் யோசித்து வச்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் அது யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லலான்னு நினச்ச விஷயத்த நேற்று அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க. டக்குன்னு இன்றைக்கே போடலாமே அப்படிங்கிறனால தான். நம்மளை பல பேர் வந்துட்டு பேருக்கும் வந்து ஒரு பழக்கம் இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. அதாவது ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருக்கணும், இதை செஞ்சியா, இதை பண்ணியா, எப்போ முடிக்க போகிற, எவ்வளோ வாட்டி உங்கள்கிட்ட சொல்கிறது, எத்தனை தடவை தான் ஞாபகப்படுத்துறது, இப்படி வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கணுங்க. அப்போ தாங்க இவர் செய்வார், அப்போ தான் இந்த பொண்ணு செய்யும், இவளுக்கு இதே பழக்கம்தான். இப்படி வந்துட்டு எல்லாத்து வீட்லையும் இந்த குறைங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு பின்னாடி யாராவது ஒருத்தங்க இருந்து இதை செய்ய செய்யன்னு சொல்லிகிட்டே இருந்தால் தான் கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு ஸ்டெப்பாச்சும் எடுத்து வச்சு அந்த விஷயத்தை வந்து செய்வோம். சிலருக்கு வந்து அதை சொல்லாமல் செய்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி வந்துட்டு சாமி கூட கும்பறக்கு டைம் இல்லை, பூஜை செய்கிறக்கு டைம் இல்லை, மந்திரம் சில கூட டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்ஸ் ஓரியன்டான ஒரு வீடியோ, லா ஆஃப் அட்ராக்ஷன், எது நடந்தாலும் தானாக நடக்கும், நம்ம முயற்சி மட்டும் செஞ்சுட்டே இருப்போம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இன்னொரு பழக்கம் கூட நம்மக்கிட்ட இருக்கும். சிலருக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே சாமி படத்தை பார்ப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து தம்பி, நம்ம வீட்டில் என் பையன் வந்துட்டு என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண முருகன், குட்டி குழந்தை முருகன். எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அவன் வந்து இந்த முருகன் படத்தை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணான். நான் வந்து எங்களோட பெட்ரூமில் எந்திரிச்சோன்னே நான் பார்க்குற மாதிரி அந்த செவுத்தில் மேலே வந்துட்டு அதை ஆணி அடித்து வச்சுட்டேன். இது காலையில் எந்திரிச்சோன்னே எப்போவுமே இந்த முருகன் முகத்தில் தான் நான் முழிப்பேன். இதே மாதிரி பழக்கம் நம்மளை பல பேருக்கு இருக்கும். வராகி அம்மன் வச்சுருப்பீங்க, சமயபுரத்தம்மன் வச்சுருப்பீங்க, சிலர் வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான பிக்சர் வச்சுருப்பீங்க, ஃபேவரட்டான பர்சன் வச்சுருப்பீங்க. ஏதாவது ஒரு படத்தை வந்துட்டு எந்திரிச்சோடனே பார்க்கணும். ஏன்னா மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கும் போது மைண்டு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். பாசிட்டிவான கோட்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்மளை வீட்டை சுற்றி வந்து நம்ம வச்சுருப்போம். இது வந்து நம்ம ஒரு பழக்கமாகவே வந்துட்டு பண்ணிகிட்ருப்போம். இதே மாதிரி வந்துட்டு சும்மா நீங்கள் பார்த்தா மட்டும் போதுங்க, நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் கண்டிப்பாக நடக்குங்க. இது என்னென்னா, இது வந்து ஒரு சுவிட்ச் போர்டு. இந்த சுவிட்ச் போர்டை டெய்லியும் நீங்கள் எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் உங்கள் கண்ணால் பார்த்தா போதும். உங்களையும் அறியாமல் நீங்கள் எதுக்காக வேண்டி அதை பார்க்குறீங்களோ அதை நீங்களே செய்வீங்க. உங்களை செய்ய வைக்கும் இந்த யூனிவர்ஸ். அதே போல் அந்த விஷயத்தை நடத்தியும் கொடுக்கும், ரொம்ப சீக்கிரமாக வந்து நடத்தி வைக்கும். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் ஒயிட் பேப்பர், நான் வந்து இதுக்கு பயன்படுத்தியிருக்கிறது வந்து A4 ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, இந்த A4 ஷீட் நம்ம வீட்டில் இருந்துச்சு. இந்த A4 ஷீட்டை எடுத்துக்கோங்க. பிளைன் பேப்பரில் தான் இதை எழுதணும். சரிங்களா? அதனால் A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த A4 ஷீட்டை லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அதையும் பிக்சரில் காமிச்சிருக்கேன். லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு க்ரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பென்னு யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் தான் கண்டிப்பாக நமக்கு வேணும். புரிஞ்சுதுங்களா? இப்படி எடுத்துட்டு இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த வார்த்தைகள் பவர், அது பக்கத்துலேயே ப்ளஸ் கொடுத்து சக்ஸஸ், அதுக்கு கீழே விக்ட்ரி. எப்போவுமே ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கும் போது நம்மளே மறந்தாலும் அதை செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே ஊடுருவி ஓடிட்டே இருக்கும். அதை செய்ய வைக்கிறது அந்த சக்தி. அதனால இந்த பவருங்கிற வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பவர் வந்து அதில் இருக்கும். அந்த பவர் என்ன பண்ணும், நமக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? இந்த சக்ஸஸை தேடி நம்ம ஓடணும். அந்த சக்ஸஸ்க்காக வேண்டி நம்ம ஓட 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 அது ரொம்ப கிட்டக்க வந்து நமக்கு நெருங்கி வரும். சக்ஸஸ் ப்ளஸ் விக்ட்ரி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இந்த விக்ட்ரி ஃபைனலாக நமக்கு ஒரு வெற்றியை கொண்டாடி நமக்கு கொடுக்கும் போது நம்ம நினச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பேரானந்தத்தை நம்ம அடைய முடியும். இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெள்ளை பேப்பரில் அந்த க்ரீன் மார்க்கரால் இப்படி எழுதி வச்சுக்கோங்க.
பவர் ப்ளஸ் சக்ஸஸ் அப்புறம் விக்ட்ரி, இந்த மூணு வார்த்தைகளையும் எழுதி இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதை வந்து ஒரு ஆள் உங்கள்கிட்ட டெய்லி ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தால் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க, இதை எங்கள் அம்மா பல வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்கக்கா அப்படின்னு ஏதாவது ஒன்று நினச்சிருப்பீங்கல்ல, அந்த வார்த்தையை அங்கே வந்து எழுதுங்க. இப்போ 1 lakh மணி வேணும், அது வந்து நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கிற பொண்ணாக இருந்துச்சுன்னா எக்ஸாமில் பாஸ் ஆகணும், எக்ஸாம் இருக்குது, எக்ஸாமுக்கு படிக்கணும், எக்ஸாமை கிளியர் பண்ணணும், இப்படி இருக்குன்னா அதை அங்கே எழுதி வைங்க. படிக்கிற பொண்ணுங்க கூட இதை ட்ரை பண்ணலாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மெத்தட், அதுக்காக வேண்டி இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதை எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பேப்பரில் ஒன்றுக்கு கீழே ஒன்றா நீங்கள் எழுதி வச்சுட்டு தூங்கி எந்திரிச்சோன்னு நீங்கள் எங்கே பார்ப்பீங்களோ, இப்போ ஒன்றா ஒரு கணிச்சு படுத்திருந்தீங்கன்னா நான் இந்த செவுத்தில் பார்ப்பேன் சிஸ்டர், சிலர் வந்துட்டு நேராக கண்ணாடியை பார்ப்பேன், இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கண் விழிப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டு வார்ட்ரோப்பில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன், ஏன்னா நான் ஒரு கணிச்சு படுத்துட்ருப்பேன், டக்குன்னு கண்ணு முடிச்சோன்னே எங்கள் வீட்டு வார்ட்ரோப் தான் என் கண்ணுக்கு தெரியும், அதனால் இந்த வார்ட்ரோப்பில் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எந்திரிச்சோன்னே எங்கே பார்ப்பீங்களோ அந்த இடத்துல இந்த பேப்பரை ஒட்டி வச்சுக்கோங்க. எந்திரிச்சோடனே காலையில் பாருங்கள், அப்படியே எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அதை கண்ணை திறந்து பார்த்துட்டு உங்கள் மைண்டில் அந்த வார்த்தைகளை வந்து சொல்லுங்கள், பவர் சக்ஸஸ் விக்ட்ரி, இதை அப்படியே சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன தேவையோ அது எல்லாமே கிடச்சிடணும், நம்ம அதை எனக்கு செஞ்சுருவோம் அப்படிங்கிற அந்த மனசுலேயே அப்படியே அதை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிகிட்டே இருங்க, அதெல்லாம் கிடச்சிரும், நம்ம செஞ்சுருவோம். ஏன்னா இதை நம்ம சொல்லும் போது டெய்லி பார்க்கும்போதே உங்களே அறியாமல் இதை நீங்கள் செஞ்சுருவீங்க, அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடும், சரிங்களா. லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு உண்மையான ஒரு மெத்தட் என்னென்னா இன்டைரக்டாக நம்மளை அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறது தான். ஒரு ஆள் நமக்கு தனியாக இருந்து சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை தேடுறீங்க, அது தேடும் போது உங்கள் கையில் ஈஸியாக வந்து கிடைக்கும், புரிஞ்சுதுங்களா. அதனால் இந்த மெத்தடை நீங்கள் டெய்லியும் பார்க்கும்போது இது ஒரு பவருங்க, கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து உங்களால் எத்தனை நாள் பார்க்க முடியுமோ அத்தனை நாள் வரைக்கும் பாருங்கள். நான் வந்து ஒரு வாரம் தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு வாரமாச்சும் அந்த வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். அது காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் பார்க்கலாம், ராத்திரி தூங்கும்போது ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம், காலை எந்திரிச்சோன்னு ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். இந்த மாதிரி எப்போல்லாம் உங்களால் பார்க்க முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கேபினில் கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். நான் வேலை செய்கிற இடத்துல கூட இதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட நீங்கள் செய்யலாம், சரிங்களா. இந்த மாதிரி உங்களால் எத்தனை இடத்துல ஒட்டி வச்சு அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியுமோ அத்தனை இடத்துல ஒட்டி வச்சு பார்த்துட்டே இருங்க. ஒரே நாளில் நடந்தாலும் ஆச்சரியப்படுறக்கில்ல. ஸோ இந்த மெத்தட்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் நடத்தி வைக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு அதிகமாக, இந்த மெத்தட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, சீக்கிரம் நடந்துடும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்குன்னு ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அது வந்து இதில் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ மந்திரம் பூஜை விளக்கு வைக்கிறது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் டெய்லியும் இதை பாருங்கள், எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் ஒரு விஷயமாக வந்துட்டு நீங்கள் இந்த லைனை ஒன்றுன்னா எழுதி வச்சுருக்கீங்கள, அதில் எதெல்லாம் நடக்குதோ அந்த இடத்த டிக் பண்ணி வச்சுருங்க, இது நடந்துருச்சு அடுத்து இந்த விஷயத்துக்காக வேண்டி நம்ம ஓடுவோம். இதை டெய்லி நீங்கள் பண்ண உங்களுக்கு அது மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிரும், அது நடந்துடும். இது ஒரே ஒரு வாட்டி நீங்கள் எழுதி வச்சா மட்டும் போதுங்க, டெய்லியும் பேப்பரில் எடுத்து இப்படிலாம் வரைஞ்சி இப்படி எழுதணுமாக்கா அப்படிலாம் டவுட்டே வேணாம், அதெல்லாம் நீங்கள் செய்ய வேணாம். ஒரு வாட்டி ஒன்றா காலையில் பண்ணுங்கள் இல்லை ராத்திரி பண்ணுங்கள், எப்போ வேணால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே எழுதி உங்கள் கேபினில் ஒட்டி வைங்க, இல்லைனா உடனே எழுதி உங்கள் வீட்டு செவுத்தில் ஒட்டி வைங்க. இன்றைக்கி தூங்கும்போது ஒரு 2 நிமிஷம் அதை பார்த்துட்டு தூங்குங்க, ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்தா மட்டும் போதுங்க மேஜிக் நடக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மெத்தட் தான், அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மேஜிக் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் எங்கிட்ட சொல்ல மறக்காதீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தொழில் ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.